ரைட், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ மூலமாக டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 7 அப்படின்னு ஒரு பார்ட், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் எப்படி அதிகமான மதிப்பெண்களை பெறுவது அப்படின்னா, அதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, இந்த சிலபஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், லீடர்ஸ் அப்படிங்கிற தலைப்பு தான் மோர் தென் 50% மேலே இருக்கும். அதுக்கப்புறம் டைம் லைன், தட் மீன்ஸ் நமக்கு ஆண்டுகளும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் லைன் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஏற்கனவே படித்தவங்க ஒரு ரிவிஷன் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் படிக்க போகிறேன், இப்போ தான் நான் ஐயன் ஆரம்பிக்கிறேன், படிச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஃபேக்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாடத்தை அடுத்து புத்தகத்துலேயோ அல்லது ஒரு மெட்டீரியல்லையோ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் அந்த ஐஎன்எம்மில் கேட்குற வினாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு கொடுத்துட்டு எந்த ஆண்டு நடந்தது அல்லது என்றைக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒன்று இயர் கேட்டிருப்பாங்க, இல்லை டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம். 1905 இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், ஒரு 1925 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்து 1925 1947 வரைக்கும் கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பை டைம் லைன், ஒரு காலக்கோடு வரிசையில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்தி தேசிய இயக்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி வாங்க, நம்ம ஒன்றுனா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த பீரியடை பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய வரலாறில் 1885 1905 வரைக்கும் இருக்கிற காலத்தை மிதவாதிகள் காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மாடரேட்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது கொஞ்சம் தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் அந்த 1905 வரைக்கும் இருந்து 1917 அல்லது 15 வரைக்கும் இருக்கிற தீவிர தேசியவாதிகளின் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்டோட பீரியட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 1905 இருந்து நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ 1905 என்ன நடந்தது அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படின்னு ஒன்று நடந்தது. ஸோ வங்க பிரிவினை அப்படிங்கிற விஷயத்தை யார் அறிவிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், லார்ட் கர்சன் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். கர்சன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இதை வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ வங்கத்தை பிரிக்கிற வங்காளம் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னும் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, அதுதான் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இது வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதுக்காக சார் பிரிக்கணும்னா, இந்து முஸ்லீமுடைய கலவரத்தை தூண்டுவதற்காக அப்படின்னு இந்தியர்கள் கருதுறாங்க. அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கின்றதுக்காக நாங்கள் பிரிக்கிறோன்னு கர்சன் சொல்கிறார். சரி, இதில் நம்ம என்ன கேள்வி, டேட் நமக்கு என்ன, 1905 ஜூலை மாதம் அவர் அறிவிக்கிறார். ஜூலை 19 என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வங்காளத்தை பிரிக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறார். அந்த 1905 அவர் அக்டோபர் மாதம் 16 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறார், வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிடலாம். வங்காளத்தை பிரிக்க போகிற செய்தி நம்ம தேசிய தலைவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு, இதுக்கு இடையில் 1905 ஆகஸ்ட் மாதம் 7 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்வதேசிக்கான ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க, தீர்மானம் அப்படின்னு ஒன்று நிறைவேற்றியிருப்பாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, August 7, 1905. அப்போது வங்காளத்தை பிரித்தது இந்திய தலைவர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று 1905-7 பெங்கால் பகுதியில் இவங்க லைட்டாக தொடங்கிறதுக்கான முகாந்திரங்கள் ஏற்பட்டுரும். 1906 முழுவதும் இந்தியா ஃபுல்லாக சுதேசி இயக்கம் தான், இந்தியா முழுவதும் சுதேசி இயக்கம் பயங்கரமாக நடந்திருக்கும். அந்நிய பொருள்களை புறக்கணிச்சிருப்பாங்க, நம்ம பொருள்களையே பயன்படுத்தணுங்கிற பிரச்சாரம் பயங்கரமாக நடந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால், நம்ம வ.உ. சிதம்பரனார் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய கப்பல் நிறுவனம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியாக இருக்கட்டும், சுதேசி நெசவாலையாக இருக்கட்டும், நூற்பாலை அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும், கூட்டுறவு கடைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 1906 ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலம். 1907 சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூரத் பிளவு அப்படின்னு நடக்கும். சூரத் மாநாடு அப்படிங்கிற ஒன்று எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சூரத்தில் 1907 December இது நடக்கும். இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இரண்டாக பிரிகிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சூரத் பிளவு, சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு 1907 சொல்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு பார்க்கும்போது ராஷ் பிஹாரி கோஷ் அப்படின்னு ஒருத்தர் இதற்கு தலைமை தாங்குறார். ஸோ 1907 சூரத் பிளவு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அடுத்து 1908 நம் தமிழக தலைவர்களான வ.உ. சிதம்பரனார், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா அவர்கள், இவங்களை எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஆல் அரெஸ்ட். எதுக்காக அப்படின்னு கேட்டால்,
அவங்க 1908 இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயத்த தூத்துக்குடியில் நடத்திருப்பாங்க, பவள ஆலை போராட்டம். அதுக்காக சுப்பிரமணிய சிவாவுக்கும் வ.உ. சிதம்பரனாருக்கும் கைது. சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறவர் வ.உ.சியினுடைய நண்பர். வ.உ.சிக்கு ஆதரவாக சாட்சி சொன்னதனால இவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வ.உ. சிதம்பரனாருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். இது 1908 நடக்கிற விஷயம். அடுத்து 1909 அப்படின்னு பார்க்கும்போது மின்டோ மார்லே ரிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வராங்க, அல்லது மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்டோ மார்லே சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று வருது. இஸ்லாமியர்களுக்கு முதல் முதலாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அந்த மின்டோ மார்லே சீர்திருத்தத்தினுடைய முக்கியமான அம்சம். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1909 மார்ச்சில் நடக்குது. அடுத்து 1910 இந்த 1910 பத்திரிகை தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருந்திருப்பாங்க, இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இந்திய பத்திரிகைகளுக்கு நிறைய தடையும் பத்திரிகையாளர்களுடைய கைதும் நடைபெற்றிருக்கும் 1910. அடுத்து 1911 தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இயர் இன் இந்தியா இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இங்கே தான் வந்து சார்ஜ் 5 அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வருவதற்கான அறிவிப்பு வெளியில் வந்துடும். சார்ஜ் 5 இந்தியாவுக்கு வர்றது 1911. இவர் வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு இவரை கொள்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்க. யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் இவரை கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், ஒரு ட்ரையல் பார்க்குறேன், ஒரு ரிஹர்சல் பார்க்குறேன், ஒத்திகை பார்க்குறேன்னு சொல்லி வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் மணியாச்சி ரயில் நிலையத்தில் கலெக்டர் வில்லியம் ஆஷ் அப்படிங்கிறவரை கொலை செய்கிறார். அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 1911 ஜூன் மாதம் 17ஆம் தேதி இந்த சம்பவத்தை அவர் நடத்துகிறார். ஸோ கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவரை வில்லியம் ஆஷ் அப்படிங்கிறவரை வாஞ்சிநாதன் சுட்டு கொண்ட நாள், இதுவும் நமக்கு கேள்வி. அடுத்து 1911 சார்ஜ் 5 இந்தியாவுக்கு வர்றாரா அப்படின்னா வர்றார். அவர் வர்றத இந்தியாவில் டெல்லிங்கிற இடத்துல பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் டெல்லி தர்பார் அப்படின்னு பேர். அப்போ 1911 நடந்ததுக்கு பேர் தான் டெல்லி தர்பார். இந்த டெல்லி தர்பாரில் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய தலைநகரம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வாஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் கல்கத்தா டு இந்தியா டு டெல்லி. என்ன பண்ணுறாங்க, தலைநகரமாக டெல்லி அறிவிக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக அறிவிக்கப்படும். இதுக்கு முன்னாடி இந்தியாவின் தலைநகரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்கத்தா. கல்கத்தாவிலிருந்து இந்தியாவின் தலைநகரத்தை டெல்லிக்கு மாற்றுறாங்க 1911. அடுத்து இந்த டெல்லி தர்பாரை நடத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்டின்ஸ் 2 அப்படின்னு ஒருத்தர், இரண்டாம் ஹார்டின்ஸ் அப்படிங்கிறவர் இந்த கூட்டத்தை டெல்லி தர்பார் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறாரு 1911. ஸோ இதே 1911 தான் இந்தியாவில் முதல் முதலாக தேசிய கீதம் அப்படிங்கிற ஒன்றை பாடியிருப்பாங்க. ஜனகணமன அப்படிங்கிற இந்த தேசிய கீதம் இருக்கு இல்லைங்களா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதி பாடியிருப்பார். எங்கே அப்படின்னு கேட்டால் கல்கத்தா காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிற இடத்துல பாடியிருப்பார். ஸோ முதல் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது 1911 தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது 1912 இதில் வஉசியெல்லாம் ரிலீஸ் பண்ணுற பீரியட். வஉ சிதம்பரனார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து இன்னும் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடல்நிலை ரொம்ப வீக்காகிடும், அதனால் அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 1913 காதர் பார்ட்டி அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. ஸோ இந்த காதர் பார்ட்டி அப்படிங்கிறது எங்கே தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்துல தொடங்குறாங்க. ஸோ இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அமெரிக்காவில் தொடங்கப்படுறது தான் காதர் கட்சி. காதர் அப்படிங்கிறது ஒரு உருது மொழி சொல், காதருங்கிறது உருது மொழி சொல். இந்த காதருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவோல்ட், புரட்சி அப்படின்னு அர்த்தம். புரட்சி அப்படிங்கிற பொருள்படக்கூடிய காதர் கட்சியை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தொடங்குறார். ஸோ லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்தை தொடங்குறாரு. அமெரிக்காவில் 1913 தொடங்கப்பட்ட நிறுவனம், ஒரு அமைப்பு, போராட்டக்குழு, காதர் கட்சி. இந்த காதர் கட்சி அப்படிங்கிற தொடங்குறாங்க. கூட நம்ம சோகன் சிங் அப்படிங்கிறவனா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் இதில் பஞ்சாப்காரங்க தான் இருந்திருக்கிறாங்க. 1914 1918 வரைக்கும் நடந்தது தான் முதல் உலக போர், வேர்ல்டு வார் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். ஸோ 1914 1918 வரைக்கும் வேர்ல்டு வார் 1 நடக்குது. இந்த வேர்ல்டு வார் 1 பொறுத்தளவுக்கு அதுக்கு நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அதிகமான முக்கியத்துவம் கிடையாது, அதனால் வேர்ல்டு வாரை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வேர்ல்டு வார் பீரியடில் இந்தியாவில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒன்றா தொடங்குறாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு ஒன்றா தொடங்குறாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட், இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிற ஐடியா எந்த நாட்டிலிருந்து வந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் ஐர்லாந்து, ஐரிஷிலிருந்து நம்ம வாங்குறோம்.
அயர்லாந்துல இருந்து வாங்கின ஒரு கருத்து சித்தாந்தம்னா ஹோம் ரூல். அப்போ யார் மூலமா இந்த கருத்து வந்துச்சு அப்படின்னா, அன்னி பெசன்ட் மூலமா வந்தது. ஸோ அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தான் இது இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. அன்னி பெசன்ட் மூலமா தான் இந்தியாவுக்கு வருது. அப்போது தன்னாட்சி இயக்கம்ங்கிறத அன்னி பெசன்ட் கொண்டு வந்தாலும், நம்ம டைம்லைன் படி 1916 ஏப்ரலில் மகாராஷ்டிரா பகுதிகளில், குறிப்பாக சொல்லணும்னா புனே பூனா பகுதிகளில், திலகர் தான் இதை முதல்ல தொடங்குறாரு. தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர். 1916 செப்டம்பரில் மெட்ராஸ் மற்றும் இதர பகுதிகளில், மெட்ராஸ்னால் சவுத் இந்தியா, அங்கே தொடங்குறவங்க தான் அன்னி பெசன்ட். ஸோ அன்னி பெசன்ட் தான் செப்டம்பர் மாதம் 1916 தொடங்குறாங்க. 1917 அமெரிக்காவில் யுஎஸ்ஏல லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் தொடங்குறார். ஸோ லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் அதை தொடங்குறார். அடுத்து மதுரையில் இதை தொடங்கினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தர் இதை தொடங்குறார். ஸோ ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் இந்த அமைப்பை தொடங்குறாரு இன் மதுரை. அப்போ மதுரையில் ஜார்ஜ் ஜோசப், அமெரிக்காவில் லாலா லஜபதி ராய், மெட்ராஸில் அன்னி பெசன்ட், மகாராஷ்டிராவில் திலகர். இதுவே நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி 1916. ரைட், அடுத்து மறுபடியும் 1916 தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 1916 நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லக்னோ ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னா, 1907 பிரிஞ்ச மிதவாதிகளும் மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடிய தீவிர தேசியவாதிகளும் மீண்டும் இணைகிற நிகழ்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லக்னோ ஒப்பந்தம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியும் கிட்டத்தட்ட காங்கிரஸோட சேர்ந்து நடக்கிற ஒரு சம்பவமும் இதில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தலைவராக இருக்கிறவர் யார் சார் அப்படின்னா, ஐஎன்சி கூட்டம் நடக்குது. அந்த ஐஎன்சி கூட்டம் டிசம்பர் மாதம் நடக்குது. இதுக்கு தலைவராக இருக்கிறவர் பேர் ஏசி மசூம்தார் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு தலைமை தாங்குறார். ஸோ ஏசி மசூம்தார் அதுக்கு தலைமை தாங்குறாரு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணையிற நிகழ்வு 1916. பிரிகிறது 1907, சேர்றது 1916. இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியும் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியும் ஒன்றாக சேர்ந்திருப்பாங்க. சார் இந்த முஸ்லீம் லீக் எப்போ சார் ஆரம்பித்தாங்க? அது 1906 டிசம்பர் மாதம் 30 தொடங்கியிருப்போம். 1906 டிசம்பர் 30 தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் முஸ்லீம் லீக். இது வந்து எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா, டாக்கா அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. டாக்கா அப்படிங்கிற இடத்துல ஆஹா கான், சலிமுல்லா கான் அப்படிங்கிறவங்கலாம் டிசம்பர் மாதம் தொடங்கினது தான் முஸ்லீம் லீக். இந்த முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் 1916 சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லை, முதல் முதலாக காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் சந்தித்து கொண்ட முதல் சந்திப்பும் 1916 லக்னோ அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 1916 ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று ஹோம் ரூல் மூமெண்ட், இன்னொன்று லக்னோ பேக்ட் அப்படிங்கிற விஷயம். அடுத்து நம்ம 1915 காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஜனவரி மாதம் 9 இந்தியாவுக்கு வந்திருப்பார். எங்கேருந்து? சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த நாளை என்ஆர்ஐ டே, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் ரெசிடென்சியல் இந்தியன் டே அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜனவரி 9. அதுக்கப்புறம் 1917 சம்ப்ரான் சத்தியாகிரகா அப்படிங்கிற விஷயத்தை அவர் நடத்திருக்கிறார். இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகா அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னா, பீகார் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இந்த பீகாரில் அவர் யாரை சந்திக்கிறார்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். ஸோ இது வந்து 1917 பீகாரில் நடக்கிறது. தீன்காதியா அப்படின்னு ஒரு முறை, அதாவது பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய இண்டிகோ செடியை, அவுரி செடியை நம்ம ஊரில் விளைவிக்க சொல்லி விவசாயிகளை வற்புறுத்தியிருப்பாங்க. அதை எதிர்த்து நம்ம காந்தியடிகள் தொடங்கின முதல் போராட்டம் சம்ப்ரான் சத்தியாகிரகா. காந்தியடிகளுடைய முதல் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், முதல் சட்ட மறுப்பு இயக்கம், முதல் சட்ட மறுப்பு இயக்கம்னு கேட்பான். இது சம்ப்ரான் சத்தியாகிரகா. 1918 கேதா சத்தியாகிரக போராட்டமும் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயத்தையும் நடத்திருப்பாங்க. ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குஜராத் அப்படிங்கிற பகுதியில் நடத்திருப்பாங்க. ஸோ குஜராத்தில் நடக்கிறதா அந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இதை கண்டினியூ பண்ணும்போது 1918 கேதா அப்படிங்கிற இடத்துலையும் குஜராத்தில் விவசாயிகளுக்காக ஒரு போராடியிருப்பார். இந்த போராட்டங்களின் போது தான் வல்லபாய் பட்டேல நம்ம காந்தியடிகள் சந்திக்கிறார். காந்தியடிகள் சந்திக்கிறது வல்லபாய் பட்டேல. இந்த அகமதாபாத்தில் அவர் நடத்தின போராட்டத்தை தான் ஃபஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக், முதல் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் உண்ணாவிரத போராட்டம், இது அகமதாபாத்தில் அவர் நடத்தின இந்த போராட்டத்தை முதல் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் கேதாவில் நடந்த அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முதல் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம்,
காந்தி நடத்திய முதல் ஒத்துழையாமை இயக்க போராட்டம்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 1918 நடந்த சம்பவம். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இயர் 1919. 1919 என்ன நடந்தது? 1919 தான் மார்ச் மாதம் அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வருவாங்க, ரவுலட் ஆக்ட். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்தியர்கள் யார் வேணாலும் பிரிட்டிஷ்காரங்க எந்த கேள்வியும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரவுலட் அப்படிங்கிறவர் கொண்டு வர. 2 வருஷம் ஜெயிலில் வச்சுக்கலாம், அவங்கள மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி 1919 மார்ச் மாதம் கொண்டு வர சட்டத்துக்கு பேர் தான் ரவுலட் சட்டம். இதை மார்ச் மாதம் கொண்டு வராங்க, மார்ச் 18. இதே மார்ச் 18 உடனே காந்தி ரியாக்ட் பண்ணுவார். மெரினா கடற்கரையில் காந்தி இதை எதிர்த்து ஒரு உரையாற்றுகிறார். அப்போ காந்தி எங்கே இருக்கிறாரு? மெட்ராஸாக தான் இருக்கிறாரு. மெரினா கடற்கரையில் எதிர்த்து போராடுறார். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஏப்ரல் 6-7 என்ன பண்ணியிருப்பார்னா, இவர் ரவுலட் சத்தியாகிரகா அப்படிங்கிற விஷயம் தொடங்கியிருப்பார். ரவுலட் சத்தியாகிரக போராட்டம் காந்தி ஆரம்பிச்சிருவார். 1919 தான் மிண்டோ மார்லே ரிஃபார்ம் மாதிரியேவும் 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வந்திருந்திருப்பாங்க. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம், சீர்திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்திருந்திருப்பாங்க. இது எப்போ? 1919. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டுன்னு கேட்டாங்கன்னா 1919, மிண்டோ மார்லே கேட்டாங்கன்னா 1909. இந்த சீர்திருத்தங்களும் பெருசாக இந்தியர்களை திருப்திப்படுத்தியிருக்காது. ஸோ இந்த கோபமும் அவங்க கொண்டு வந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டமும் நம்ம இந்தியர்களை பயங்கரமாக கோபப்படுத்தியிருக்கோம். இதனால் காந்தி ரவுலட் சத்தியாகிரகம்னு தொடங்கியிருப்பார். அடுத்து 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் கொலை செய்யப்பட்ட ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பூங்கா, பூங்காவோட பேர் தான் ஜாலியன் வாலாபாக், அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல, பஞ்சாப் அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பைசாகி திருவிழா அப்படின்னு ஒரு அறுவடை நாள், நம்ம ஊர் பொங்கல் மாதிரி இருக்கிற ஒரு திருவிழாவை கொண்டாடும் போது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கூடியிருந்த போது ஆயிரக்கணக்கான விவசாயிகளை பிரிட்டிஷ்காரங்க ஈவு இறக்கமே இல்லாமல் சுட்டு கொன்ற ஒரு நிகழ்வு இதில் நடக்கும். ஸோ இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கணக்கு என்ன சொல்கிறாங்க, வெறும் 379 பேர் தான் சார் இறந்தாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? பை பிரிட்டிஷ், அவங்க கணக்குப்படி அப்படி சொல்லப்படுது. இதுவும் ஒரு கோர சம்பவமாக பார்க்கப்படுது. 1919 ஏப்ரல் 13 நடந்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து 1919 இன்னொரு அமைப்பையும் தொடங்கியிருப்பாங்க, அதுக்கு பேர் கிலாஃபத் இயக்கம். கிலாஃபத் இயக்கம் அப்படின்னா தொடங்குறாங்க. இது என்ன சார் கிலாஃபத் இயக்கம்? துருக்கி அப்படின்னு ஒரு நாட்டில் கலீஃபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கலீஃபாங்கிறது ஒரு பதவி, இஸ்லாமியர்களுடைய தலைவர் மாதிரி இருந்தவர். அந்த கலீஃபாவை அவமானப்படுத்தினதுனால பிரிட்டிஷ்காரங்க அவமானப்படுத்திடுவாங்க. ஸோ கலீஃபாவை அவமானப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ். ஸோ இதை எதிர்த்து உலகம் முழுவதும் அமைப்புகள், அதில் இந்தியாவிலும் ஒரு அமைப்பு கிலாஃபத் இயக்கம் நவம்பர் மாதம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ கிலாஃபத் இயக்கத்தை 1919 நவம்பர் 23ஆம் தேதி வாக்கில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த கிலாஃபத் இயக்கத்தில் தான் காந்தி எதை சொல்ல போகிறாருன்னா, அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கான அறிவிப்பு வெளிவரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ரவுலட் ஆக்ட், யாரை வேணாலும் கைது பண்ணலாங்கிற கொடுமை, அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் 1000 பேருக்கு மேலே கொலை செஞ்ச கொடுமை, மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டில் ஏற்பட்ட வருத்தம் எல்லாம் சேர்ந்து 1920 காந்தி ஒரு பெரிய போராட்டத்தை கையிலெடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். பிரிட்டிஷ் கூட இனிமேல் நம்ம ஒத்துழைக்க போகிறதில்லை, ஒத்துழையாமை அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்த இதுக்கான அறிவிப்பை அவர் எங்கே விடுறாருன்னா, ஆகஸ்ட் 31ஆம் தேதி 1920 ஆகஸ்ட் 31ஆம் தேதி கிலாஃபத் மாநாடு நடக்குது. கிலாஃபத் மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது. இது எங்கே நடக்குது? அலகாபாத்தில் நடக்குது. இந்த கிலாஃபத் மாநாடு அலகாபாத்தில் நடக்கும்போது தான் இவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார், நான் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை தொடங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்காக டிசம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷல் செஷன், 1920 சில ஒரு கூட்டத்தை நடத்தியிருப்பாங்க, காங்கிரஸ் கூட்டம். அந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழகத்தை சார்ந்த நபர் சேலம் விஜயராகவாச்சாரியார். சேலம் விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிறவர் தலைமை தாங்குறார். இவர் தான் முதல் தமிழர், காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த முதல் தமிழர்னு கேட்டால் சேலம் விஜயராகவாச்சாரியார். 1920 இந்த கூட்டத்தின் மூலமாக தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை இவங்க என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ ஆரம்பிக்கலாம் அந்த போராட்டத்தைன்னு சொல்லி ஆரம்பித்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1920 டிசம்பர் காந்தி என்ன சொன்னார் தெரியுமா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு வரி கொடுக்காதீங்க, பிரிட்டிஷ் காரேஜினுடைய காலேஜுக்கு போகாதீங்க, ஸ்கூலுக்கு போகாதீங்க, அவங்களுடைய எலெக்ஷன்ஸ் தேர்தல்களில் நீங்கள் நிற்கக்கூடாது, அவங்களுடைய கோர்ட் நீதிமன்றங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து இந்த மாதிரி அமைதியான முறையில் போராடுங்க, ஆனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அகிம்சையை கைவிட்டக்கூடாது, அகிம்சா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ காந்தி வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்துருப்பார். டைட்டில்ஸ், பிரிட்டிஷ்காரங்க கொடுக்குற பட்டங்கள் டைட்டில்ஸ்லாம் வேண்டாம், அதெல்லாம் பாய்காட் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருந்திருப்பார். 1920 அகிம்சையை கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். நடந்ததா இல்லை. 1921 மாப்பிள்ளாஸ் கழகம் அப்படின்னு ஒன்று கேரளாவில் தொடங்குறாங்க. நீங்கள் இந்த ட்ரைப்ஸ் ரிவோல்ட் வரும்போது படிப்போம். 1921 மாப்பிள்ளாஸ் ரெபல்யன், 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சௌரி சௌரா அப்படின்னு ஒரு இடம், சௌரி சௌரா அப்படின்னு ஒரு இடம் எங்கே சார் இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சௌரி சௌரால ஒரு 3000 மக்கள் அமைதியான முறையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இடையில காவலர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு கலவரம் வந்து போச்சு. இதில் மக்கள் காவலர்களை தாக்கி ஒரு 22 காவலர்களை கொலை பண்ணிடுறாங்க. 22 காவலர்களை கொலை பண்ண நிகழ்வு காந்தியுடைய காதுகளுக்கு போய் சேருது. பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை கேட்ட காந்தி பிப்ரவரி 11ஆம் தேதி 1922 இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை முற்றிலுவதுமாக நிறுத்தி விடுகிறார். இது இந்தியா முழுவதும் பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு 22 போலீஸ்காரங்களை கொன்னதுக்கு இந்தியா முழுவதும் நடக்கிற போராட்டத்தை காந்தியை கைவிடணும், காந்தியோட பேச்சை கேட்டு ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போகாமல் தேர்தலில் பங்கேற்காமல் கோர்ட்டில் இருக்கிற வழக்குகளுக்கு போய் ஆஜராகாமல் பட்டங்களை எல்லாம் துறந்து போராடிட்டுருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த காந்தியினுடைய போராட்டத்தின் மீது இந்த போராட்டத்தை திரும்ப வாங்கினதுனால பயங்கரமான கோபம் வந்துச்சு. அதே 1922 டிசம்பர் மாதம் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கயா அப்படிங்கிற இடத்துல அந்த மாநாடு நடக்கும். இந்த கயா மாநாட்டின் தலைவராக இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிஆர் தாஸ் அப்படிங்கிறவர். அந்த சிஆர் தாஸ் யாரு, நம்மளுடைய சுபாஷ் சுந்தரபோஸனுடைய குரு. அந்த சிஆர் தாஸ் தலைமையில் இந்த மாநாடு நடத்தி ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. நான் கோஆபரேஷன் மூட நடத்துறதுக்கும் எலெக்ஷன் நிற்கிறதுக்கும் ஒரு போராட்டத்தை தொடங்கி 1923 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சுயராஜ்ய கட்சி தொடங்கப்படும். இந்த சுயராஜ்ய கட்சிக்கு தமிழ்நாட்டில் இது சுயராஜ்ய கட்சியுடைய தலைவராக இந்திய அளவில் இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிஆர் தாஸ் அவர் தான் பிரசிடென்ட். மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தார், ஜவஹர்லால் நேருவினுடைய அப்பா, அவர் தான் இதனுடைய செயலர் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் மோதிலால் நேரு செக்ரட்டரியாகவும் சிஆர் தாஸ் பிரசிடெண்டாகவும் இருக்கிற இந்த அமைப்புக்கு தமிழ்நாட்டு சார்பாக யார் சார் பங்களிப்பு கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் பங்களிப்பு கொடுக்குறார். சத்தியமூர்த்தி யார், காந்தியின் காமராஜருடைய அரசியல் குரு. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம சில குருக்களை பார்க்கலாம். சிஆர் தாஸ் யாருடைய குருன்னு கேட்டாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய குரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய குருவாக இருந்தவர் தான் சிஆர் தாஸ். காமராஜருடைய அரசியல் குருவாக இருந்தவர் தான் நம்ம காமராஜர் சத்தியமூர்த்தி. காமராஜர் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. இதில் வந்து முக்கியமாக தலைவர்கள் குரு யார் யாருன்னா ஒரு கேள்வி கேட்பான், யார் யாரோட யார் யாரோட குரு யாருன்னு கேட்பான். ராஜாஜியின் குரு யார் அப்படின்னு கேட்பான். ராஜாஜியின் குரு யாரு, காந்தி. காந்தியின் அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க, கோபால கிருஷ்ண கோகலே அப்படின்னு. கோகலேவனுடைய அரசியல் குரு யார், எம்ஜி ரானடே, எம்ஜி ரானடே. ஸோ ராஜாஜியின் குரு காந்தி, காந்தியின் குரு கோகலே, கோகலேவின் குரு எம்ஜி ரானடே. அதே போல் வேற யாருக்கு நம்ம குருக்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தது போல காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஏ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய அரசியல் குரு யாருன்னு பார்த்தோம், சிஆர் தாஸ் அவர்கள். வ.உ. சிதம்பரனாருக்கும் நம்ம பாரதியாருக்கும் யார் சார் குருவாக இருந்தாங்க, அரசியல் குருவாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திலகர், பாலகங்காதர திலகர் தான் அரசியல் குருவாக இருந்தார். அதே போல் பாரதியினுடைய ஆன்மீக குரு யாருன்னு கேட்பாங்க, பாரதியினுடைய ஆன்மீக குரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்மீக குருவாக இருந்தவங்க மேடம் நிவேதிதா, மேடம் நிவேதிதா அப்படின்னு ரொம்ப இருப்பாங்க. சரி, அவங்களுடைய குருக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். அதே போல் இன்னொரு தலைவர்னு பார்க்கும்போது பகத்சிங். பகத்சிங்கினுடைய குருவாக இருந்தவர் லாலா லட்சுமதி ராய். பகத்சிங்கினுடைய குருவாக இருந்தவர்
லாலா லட்சபதி ராய் அப்படிங்கிற ஒரு பகத்சிங்கோட குரு. இதெல்லாமே நம்ம யார் யாருடைய அரசியல் குருன்னு கேட்போம், பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா, இது நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஸோ அடுத்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 1923 சுவராஜ் கட்சியில் இருக்கோம். இந்த சுயராஜ்ய கட்சி 1925 மூடப்படும், நிறுத்தப்படும். என்ன காரணம் அப்படின்னா, சுயராஜ்ய கட்சியை தொடங்கின சிஆர் தாஸ் அப்படிங்கிறவர் மரணம் எய்துகிறார். ஸோ சிஆர் தாஸ் வந்து இறந்து போனதுனால இந்த கட்சி அப்படி நிப்பாட்டப்படும். நம்ம என்ன பண்ணுறோம், 1925 இந்த வீடியோ நிப்பாட்டலாம். அடுத்த ரிமைனிங் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம எங்கேருந்து தொடங்கியிருக்கோம் அப்படின்னா 1905 இருந்து 1925 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆண்டுகளை நீங்கள் திருப்பி திருப்பி படிங்க. ஸோ இதோட இப்போ நம்ம எழுதின இந்த இதுவுமே கூட உங்களுக்கு PDF டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவாங்க, அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த இதில் இருந்தாலும் இதோடைய தொடர்ச்சியை பார்ப்போம். சரிதானா, நன்றி.